நேயர்களுக்கு வணக்கம். காலை நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகளின் சுருக்கம். மிகவும் ஆபத்தானவர்களின் பட்டியலை வெளியிட்ட பிரித்தானியா. பிரித்தானியாவின் மிகவும் ஆபத்தான 24 பேர்களின் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. புகைப்படங்களில் உள்ளவர்களை பொதுமக்கள் எவரும் அவர்களை அணுக வேண்டாம் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பிரித்தானியாவில் குற்றவியல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு தலைமறைவாகியுள்ள பெரும் குற்றவாளிகள் தொடர்பில் பட்டியல் ஒன்றை தேசிய குற்றவியல் செயலாண்மை வெளியிட்டுள்ளது. மீண்டும் போர்க்களமாக மாறும் பிரான்ஸ் நாடு முழுவதும் அதிரடி படையினர் குவிப்பு. பிரான்சின் தலைநகர் பாரிஸ் உட்பட நாடு முழுவதும் பல்வேறு ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளன. ஆர்ப்பாட்டத்தின் போது வன்முறைகள் நிகழாமல் தடுக்க நாடு முழுவதும் 11,500 காவல்துறையினர் மற்றும் ஜொந்தாமினர் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். பாரிஸில் 4,200 அதிகாரிகள் கடமையில் ஈடுபடுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்றைய தினம் நாடு முழுவதும் 340 போராட்டங்கள் இடம்பெற உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. போர் பதற்றத்துக்கு மத்தியில் ஜெலன்ஸ்கி போலந்துக்கு பயணம். போர் பதற்றத்துக்கு மத்தியில் உக்ரைனின் நெருங்கிய நட்பு நாடான போலந்துக்கு சென்ற உக்ரைனிய அதிபர் ஜெலன்ஸ்கி அந்நாட்டு அதிபர் ஆண்ட்ரிஜ் டுடாவை சந்தித்து பேசியுள்ளார். இதன் பின்னர் வார்ஷாவில் உள்ள ராயல் கோட்டையில் திரண்டிருந்த மக்களுக்கு மத்தியில் உரையாற்றிய ஜெலன்ஸ்கி உக்ரைனும் போலந்தும் நெருக்கமாக இணைந்து செயல்படும் போது ரஷ்யாவால் ஐரோப்பாவை தோற்கடிக்க முடியாது என்று கூறியுள்ளார். மேலும் ரஷ்யா உக்ரைனில் போர்க்குற்றம் இழைத்துள்ளதாகவும் இது தண்டிக்கப்பட வேண்டுமென்றும் போலந்து அதிபர் தெரிவித்துள்ளார். சீனா சென்றார் பிரான்ஸ் ஜனாதிபதி மேக்ரோன். அரசுமுறை பயணமாக சீனா சென்றுள்ள பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரோன் தலைநகர் பீஜிங்கில் பிரதமர் லீ கியாங்கை இன்று சந்தித்து பேசியுள்ளார். உக்ரைனில் அமைதியை ஏற்படுத்த ரஷ்யா மீது சீனா தனது செல்வாக்கை பயன்படுத்த வேண்டும் அல்லது ரஷ்யாவை நேரடியாக ஆதரிப்பதிலிருந்து சீனாவை தடுக்க வேண்டும் என்று மேக்ரோனும் ஐரோப்பிய ஒன்றிய தலைவரும் தெரிவித்துள்ளனர். ஜெர்மனியில் 49 யூரோ பயணச்சீட்டு விற்பனை ஆரம்பம். ஜெர்மனியில் 49 யூரோ பயணச்சீட்டு விற்பனை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. ஜெர்மனி முழுவதும் செல்லத்தக்க 49 யூரோ பயணச்சீட்டு விற்பனை ஏராளமானோரை ஈர்த்துள்ளது. இதற்கமைய சில அலுவலகங்கள் அதை பயன்படுத்தி சலுகைகளையும் பெற்றுள்ளது. போர் பரபரப்பில் புட்டினை சீண்டும் பின்லாந்து. ரஷ்ய எல்லையில் அதிரடி நடவடிக்கை. ரஷ்யாவின் கடும் எதிர்ப்பை மீறி நேட்டோ கூட்டமைப்பில் இணைந்த பின்லாந்து ரஷ்ய எல்லையில் 200 கிலோமீட்டர் தொலைவிற்கு வேலி அமைக்க உள்ளது. ரஷ்யாவிலிருந்து சட்டவிரோதமாக வருகின்றவர்களை கண்காணிப்பதற்காக மின்சார சென்சார்கள் பொருத்தப்பட்டு 10 அடி உயரத்துக்கு அமைக்கப்படும் இந்த வேலியை 4 ஆண்டுகளுக்குள் கட்டி முடிக்க பின்லாந்து அரசு திட்டமிட்டுள்ளது. நேட்டோவில் இணைந்தால் ராணுவ ரீதியாக 10 அடி வழங்கப்படும் என்றும் ரஷ்யா ஏற்கனவே எச்சரித்திருந்தது. இந்நிலையில் பின்லாந்தின் செயற்பாடுகள் புட்டினை வலுக்கட்டாய சண்டைக்கு இழுப்பதாகவும் ராணுவ வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர். 3 நாடுகளுக்கு சுவிஸ் வழங்கியுள்ள மகிழ்ச்சியான செய்தி. 3 நாடுகளைச் சேர்ந்த தகுதி வாய்ந்த நபர்கள் சில நிபந்தனைகளின் கீழ் சுவிட்சர்லாந்தில் பணிபுரிய அனுமதி பெறலாம் என்று மத்திய நீதி மற்றும் காவல்துறை புதன்கிழமை அறிவித்துள்ளது. இதன்படி சுவிஸ் அரசாங்கம் மாநிலங்களுக்கு வெளியே பணியமர்த்த விரும்பும் நிறுவனங்களுக்கான நிர்வாக தடைகளை நீக்க நடவடிக்கைகளையும் செயல்படுத்தியுள்ளது. நேரலையில் நோர்வே உடனான உறவை முறித்த புட்டின். நோர்வே உடனான உறவுகள் குறித்து ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் கருத்து தெரிவித்துள்ளார். நோர்வே உடனான ரஷ்யாவின் உறவு தற்போது குறைந்தபட்சமாக குறைக்கப்பட்டுள்ளது. இது அந்நாடுகளின் நலன்களுக்கு அரிதாக உள்ளது என்று ரஷ்ய ஜனாதிபதி நேற்று தெரிவித்துள்ளார். ரஷ்ய செய்தி நிறுவனமான ரியாவின் படி புதிய வெளிநாட்டு தூதர்களுக்கு ஆற்றிய உரையில் புட்டின் இந்த அறிக்கையினை வெளியிட்டுள்ளார். பிரித்தானிய பெண்ணை நாடு கடத்துவதை திடீரென நிறுத்திய ஸ்வீடன். அல்சைமர் நோயால் பாதிக்கப்பட்ட பிரித்தானிய பெண்ணை நாடு கடத்துவதை ஸ்வீடன் நிறுத்தி வைத்துள்ளது. அல்சைமர் நோயால் பாதிக்கப்பட்ட வயதான பெண்ணின் உடல்நிலை குறித்து மருத்துவரின் மதிப்பீடு நிலுவையில் உள்ள நிலையில் அவரை நாடு கடத்துவதை ஸ்வீடன் குடியேற்ற நிறுவனம் நிறுத்தியுள்ளது. இத்துடன் காலை நேரத்துக்கான செய்திகள் நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் மதிய நேர செய்திகளோடு இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம். Thank you.